கோடிக்கு மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோடு கிரியாஸ் ஆப் நவ். தாம்பரம் அருகே திமுக நிர்வாகியை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த சம்பவத்தில் சரணடைந்த 5 பேரில் ஒருவன் 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. கொலை செய்த அனைவரும் 22 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆராமுதன். இவர் திமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்தார். திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வண்டலூர் மேம்பாலம் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தின் திறப்பு விழா ஏற்பாடுகளை பார்வையிட தன் காரில் வந்துள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த காரில் இருந்து இறங்கிய அடையாளம் தெரியாத நபர்கள் ஆறாமுதன் வந்த காரின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தாக்கினர். பின்னர் சுற்றி வளைத்து அவர்கள் கொண்டு வந்திருந்த பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆறாமுதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் கொலை செய்ததாக ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன், சத்யசீலன், சம்பத்குமார் 16 மற்றும் 17 வயதுகளில் இரு சிறார்கள் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கைதான அனைவரும் 22 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் இவர்களிடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 4 மாத காலமாக ஸ்கெச் போட்டு இந்த கொலையை அவர்கள் செய்ததாக தெரிகிறது. கோடிக்கு மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோடு கிரியாஸ் ஆப் நவ்.